அங்கிலேயாண்டபுரம் அருகே கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களை ட்ரோன் கேமரா மூலம் சுற்றி வளைத்த காவல்துறை. முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருச்சி முக்கிய சாலைகளில் வாகன சோதனை மற்றும் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணி மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் நேற்றுமே 26 சத்திரம் பேருந்து நிலையம் சங்கிலியாண்டபுரம் அருகே சில இடங்களில் சிறுவர்களும் இளைஞர்களும் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர். அதை போலீசார் ட்ரோன் கேமரா மூலம் பார்வையிட்டு விரட்டினர். ட்ரோன் கேமராவை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் ஓடிவிட்டனர். தொடர்ச்சியாக கிராம பகுதிகளில் இளைஞர்கள் சிறுவர்கள் கூடியிருப்பது ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். படிக்கிற பசங்க தானே, இது மாதிரி டைம்ல டோட்டல் லாக் டவுன, 1 வீக் யாருமே வெளியில வரக்கூடாது, கூட்ட கூட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆன் பண்ணலாமா இல்ல வண்டி சீட் பண்ணி கேஸ் போடலாமா? இந்த தவிர பண்ண மாட்டீங்களா? இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். திருச்சி தேவர் ஹாலில் கொரோனா தடுப்பூசி முகாம், ஆட்சியர் சிவராசு நேரில் ஆய்வு. திருச்சி தேவர் ஹாலில் 18 வயது முதல் 44 வயது வரை உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று மே 27 மாவட்ட கலெக்டர் சிவராசு ஆய்வு செய்தார். தடுப்பூசி போட்டுக்கொள்ள வருபவர்கள் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிந்து வருவதை உறுதி செய்யும் வகையில் இன்று ஆட்சியர் ஆய்வு செய்தார். அருகில் மாநகராட்சி அலுவலர் யாழினி, மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் சத்யநாராயணம் மற்றும் பலர் உடனிருந்தனர். திருச்சி பாலக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உரம் கடைகள் திறப்பு. விவசாயிகள் உரம் மற்றும் இடப்பொருட்கள் வாங்கி சென்றனர். தமிழகத்தில் கொரோனா 2ஆம் அலை பரவலை தடுக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தற்பொழுது முழு ஊரடங்கு பிறப்பித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயத்திற்கு தேவையான உரங்கள் விற்பனை செய்யும் கடையும் அடைக்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு தேவையான உரம், இடுபொருள், விதைகள் வாங்குவதற்கு கடைகள் இல்லாததால் கடைகள் திறக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதன் அடிப்படையில் தமிழக முதல்வர் காலை 6 மணி முதல் 10 மணி வரை கடைகள் திறக்கலாம் என உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து திருச்சி பாலக்கரை மார்க்கெட் என பல்வேறு பகுதியில் உள்ள உரக்கடைகள் மற்றும் இடுபொருள் விதை கடைகள் இன்று மே 27 திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு தேவையான இடுபொருள், விதை மற்றும் உரங்களை வாங்கிச் செல்கின்றனர். சுற்றித் திரிந்த 262 வாகனங்கள் திருச்சியில் பறிமுதல். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக மே 24 முதல் மே 31 வரை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு விதிகளை மீறி வெளியில் சுற்றுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் நேற்று மே 26 மாஸ்க் அணியாமல் சென்ற 414 பேர், சமூக இடைவெளியின்றி திரிந்த 49 பேர், விதிமுறையை மீறியதாக 273 பேர் மீது வழக்கு பதிவு பதியப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறி ஊர் சுற்றித் திரிந்த 255 பேரின் இருசக்கர வாகனங்களும் ஒரு காரும் இதர வகையைச் சேர்ந்த 6 வாகனம் என மொத்தம் 262 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி கிராப்பட்டி அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசு சார்பில் கொரோனா தடுப்பூசி பல்வேறு இடங்களில் போடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நேற்று மே 26 அன்று திருச்சி கிராப்பட்டி காலனி அருகே 18 வயது முதல் 44 வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வு தமிழ்நாடு அரசு இணை இயக்குநர் சுகாதார பணிகள் நோய் தடுப்புத்துறை சார்பாகவும் லால்குடி நடமாடும் மருத்துவ குழு மருத்துவர் பாலகுமார் தலைமையில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கங்காறு மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் உள்ள 26 பயணிகளுக்கு முதல் தவணையாக கொரோனா நோய் தொற்று தடுப்பூசி போடப்பட்டது.
திருச்சியில் தடுப்பூசி முகாம். டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள பொன்மலை கோட்ட அலுவலகத்தில் ஆட்சியர் ஆய்வு. திருச்சி மாநகராட்சி பொன்மலை கோட்ட உதவி ஆணையர் அலுவலகத்தில் 18 வயது முதல் 44 வயது வரை கொரோனா தடுப்பூசி முகாம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. திருச்சியில் கொரோனா தடுப்பூசி முகாம் பல்வேறு இடங்களில் ஆட்சியர் சிவராசு ஆய்வு மேற்கொண்டார். இதனை முன்னிட்டு திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பொன்மலை கோட்ட உதவி ஆணையர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு இன்று மே 27 திடீரென ஆய்வு செய்தார். உடன் மாநகராட்சி அலுவலர் யாழினி, மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் சத்யநாராயணம் மற்றும் பலர் உடன் இருந்தனர். லயன்ஸ் கிளப் சார்பில் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை முன்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. முழு பொது முடக்கத்தால் பெரும்பாலானோர் வீடுகளிலே முடங்கியுள்ளனர். இதனால் அன்றாட பணி செய்து குடும்பத்தை கவனித்து வந்தோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதேபோல சாலையோரம் வசிப்போரும் உணவின்றி தவித்து வருகின்றனர். இதையறிந்த பலர் தாங்களாகவே முன்வந்து பாதிக்கப்பட்டோருக்கு உணவு வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் திருச்சி லயன்ஸ் கிளப் சயின்ஸ் சிட்டி சார்பாக திருச்சியில் பல்வேறு இடங்களில் உணவு வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்று அரசு மருத்துவமனை முன்பு ஆதரவற்றவர்கள் மற்றும் இயலாதவர்களுக்கு தக்காளி சாதம் வழங்கப்பட்டது. இன்று மே 27 மட்டும் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் லயன்ஸ் கிளப் நிர்வாக அலுவலர் அமுட்டி பாபா, லயன்ஸ் பிரதீப் குமார், லயன்ஸ் சுப்பிரமணியன், லயன்ஸ் திருப்பதி, திலீபன், அசோகன், சிட்டி பஸ் மோகன் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை திருச்சி லயன்ஸ் கிளப் சயின்ஸ் சிட்டி செய்திருந்தது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக சுப்பிரமணியபுரம் அருகே கொரோனா பேரிடர் உதவி மையம் துவங்கப்பட்டது. திருச்சியில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் காரணமாக பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். முறையான வழிகாட்டுதல் கிடைக்காமலும் போதிய விழிப்புணர்வு இல்லாமலும் பொதுமக்களில் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பொதுமக்களின் தேவைகளை கருதி கொரோனா பேரிடர் உதவி மையத்தை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் துவங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் சுப்பிரமணியபுரம் ஜெயலானியா பள்ளிவாசல் எதிரில் இன்று மே 27 திறக்கப்பட்டது. இங்கு காலை 9:30 முதல் மதியம் 1:30 வரை மற்றும் மாலை 5:00 முதல் இரவு 8:30 வரை இயங்கக்கூடிய கொரோனா பேரிடர் உதவி மையத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாவட்ட தலைவர் சபியுல்லா அவர்கள் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் பாப்புலர் ஃப்ரண்டின் மாவட்ட செயலாளர்கள் முஜிபுர் ரஹ்மான், முகமது சித்திக் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அப்சல் கான், ஜிபேர் அப்துல்லா ரஹீம் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியின் டிவிஎஸ் டோல்கேட் கிளை தலைவர் பாதுசாப், துணைத் தலைவர் கரீம்பாய், கிழக்கு தொகுதி செயலாளர் தமுமின் அன்சாரி மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் தன்னார்வலர்கள், ஜமாத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகரில் வெளியே சுற்றும் வாகனங்களில் ஈ பதிவு உண்மையா என அறிய 50 பிரத்யேக கைபேசிகளில் டிஎன் இ பாஸ் என்ற செயலி மூலம் சோதனை. திருச்சி மாநகர காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவுப்படி திருச்சி மாநகரில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மையம் அமைக்கப்பட்டு இ பதிவு பெற்று வரும் வாகனங்களை இ பதிவின் உண்மைத்தன்மை அறிவதற்காக பிரத்யேகமாக 50 கைபேசிகள் வழங்கப்பட்டு அதில் டிஎன் இ பாஸ் என்ற செயலியின் மூலம் வாகனங்களில் உள்ள கியூஆர் கோட் பரிசீலிக்கும் வண்ணம் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் காலாவதியான மற்றும் போலியான ஆவணங்களுடன் பயணம் செய்வது தடுக்கப்பட்டுள்ளது. ஆவணங்கள் அல்லது இ பதிவு சான்று ஆகியவற்றை போலியாக தயாரித்து பயன்படுத்தினால் கைது செய்யப்பட்டு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மாநகரில் குடிநீர் கட் எந்தெந்த ஏரியா என மாநகராட்சி அறிவிப்பு. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்குட்பட்ட ஸ்ரீரங்கம் மேலூர் ஆண்டவர் ஆசிரமம் பகுதியில் அமைந்துள்ள நீர் சேகரிப்பு கிணறு எண்
ஒன்று இரண்டு மூன்று தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி மற்றும் ஆழவந்தான் படித்துறை நீர் சேகரிப்பு நிலையங்களுக்காக உள்ள ஸ்ரீரங்கம் துணை மின் நிலையத்தில் மின்வாரியத்தால் மின் பாதை பராமரிப்பு பணிகள் நாளை 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. எனவே பொன்மலை கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளான முன்னாள் இராணுவத்தினர் காலனி, விவேகானந்தர் நகர், ஜே கே நகர், மேலகல்கண்டார் கோட்டை, பொன்னேரிபுரம், கள்ளுக்குழி, பொன்மலைப்பட்டி, மத்திய சிறைச்சாலை, சுப்பிரமணியபுரம், விமான நிலைய பகுதி, காமராஜ் நகர், செம்பட்டு, காஜா நகர், காஜாமலை, கே சாத்தனூர், கே கே நகர், தென்றல் நகர், ஆனந்த் நகர், சத்தியவாணி முத்துநகர், ஐயப்ப நகர் மற்றும் கோ அபிஷேகபுரம் கோட்டத்திற்குட்பட்ட உறையூர், மங்களா நகர், ஃபாத்திமா நகர், சிவா நகர், ரெயின்போ நகர், செல்வா நகர், ஆனந்தம் நகர், பாரதி நகர், புத்தூர் பகுதி, எடமலைப்பட்டி புதூர், அன்பு நகர், கிருஷ்ணமூர்த்தி நகர், தொண்டைமான் நகர், கிராப்பட்டி போன்ற பகுதிகளில் 29/5/2021 சனிக்கிழமை அன்று குடிநீர் விநியோகம் இருக்காது. மறுநாள் 30/5/2021 அன்று வழக்கம்போல் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்று மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகரில் கொரோனா விதிமீறல் தொடர்பாக 8,700 வழக்குகள் மற்றும் 2,800க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல். திருச்சி மாநகரில் 10/5/2021 முதல் திருச்சி மாநகர எல்லைக்குட்பட்ட காவல் நிலைய பகுதிகளில் அரசின் தடை உத்தரவை மீறி மே 27 இன்று வரை முகக்கவசம் அணியாத நபர்கள் மீதும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 8,700க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இன்று வரை விதிமுறைகளை மீறி சுற்றி திரிந்த சுமார் 2,800க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 27 இன்றும் விதிமுறைகளை மீறி சுற்றி திரிந்த சுமார் 450க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆதரவின்றி சாலையோரத்தில் தங்கியுள்ளவர்களுக்கு உணவு வழங்கிய ஆளுநர்கள், காவல் ஆணையர் பாராட்டு. முழு பொது முடக்கத்தால் பெரும்பாலானோர் வீடுகளிலே முடங்கியுள்ளனர். இதனால் அன்றாட பணி செய்து குடும்பத்தை கவனித்து வந்தோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதேபோல் சாலையோரம் வசிப்போரும் உணவின்றி தவித்து வருகின்றனர். இதையறிந்த பலர் தாங்களாகவே முன்வந்து பாதிக்கப்பட்டோருக்கு உணவு வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் திருச்சி மாநகர எல்லைக்குட்பட்ட டிவிஎஸ் டோல்கேட் மத்திய பேருந்து நிலையம் பகுதிகளில் ஆதரவின்றி சாலையோரத்தில் தங்கியுள்ளவர்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் முகக்கவசங்கள் ஆகியவற்றை திருச்சி மாநகர காவல் ஆளுநர்கள் வழங்கினார். அதனை திருச்சி மாநகர காவல் ஆணையர் அருண் வெகுவாக பாராட்டினார்.